அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் TNPSC குரூப் 4 ஜிகே பாலிட்டியிலிருந்து மாடல் எக்ஸாம் 6ல 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஜெயின் விசாரணை ஆணையம் தொடர்பு கொண்டது கண்டவற்றுள் ஜெயின் விசாரணை ஆணையம் எதனுடன் தொடர்பு கொண்டுள்ளது? ஆன்சர், ராஜீவ் காந்தி படுகொலை. ஆன்சர் என்ன? ராஜீவ் காந்தி படுகொலை. அடுத்த வினா, கீழ்கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படாதது? ஆன்சர், திட்ட ஆணையம். ஆன்சர் என்ன? திட்ட ஆணையம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்குவதற்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட நாள் எது? ஆன்சர், டிசம்பர் 6ஆம் தேதி 1946. ஆன்சர் என்ன? டிசம்பர் 6ஆம் தேதி 1946. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலாக்கிய பொழுது அதில் இருந்த மொத்த சரத்துகள் எத்தனை? ஆன்சர், 395. ஆன்சர் என்ன? 395. எப்பொழுது குடியரசுத் தலைவர் வாரிசு சட்டம் இயற்றப்பட்டது? ஆன்சர், 1955. ஆன்சர் என்ன? 1955. குடியரசுத் தலைவர் நிதிநிலை அவசர கால பிரகடன நிலையை எத்தனை முறை அறிவித்துள்ளார்? ஆன்சர், எப்பொழுதும் இல்லை. ஆன்சர் என்ன? எப்பொழுதும் இல்லை. குடியரசுத் தலைவர் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பவர் யார்? ஆன்சர், தலைமை நீதிமன்றம். முடிவெடுப்பது எது? தலைமை நீதிமன்றம். அடுத்த வினா, போரை பிரகடனப்படுத்துவதற்கு சட்டபூர்வமாக அதிகாரத்தை பெற்றிருப்பவர் யார்? ஆன்சர், குடியரசுத் தலைவர். ஆன்சர் என்ன? குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடன நிலையை அறிவிப்பது? ஆன்சர், அமைச்சரவை குழுவின் பரிந்துரையினுடைய அடிப்படையில். அமைச்சர் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் இந்திய குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடன நிலையை அறிவிப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புரை திருத்தப்பட்டது? ஆன்சர், 42வது திருத்தத்தில். ஆன்சர் என்ன? 42வது திருத்தத்தில். இந்தியாவில் பாராளுமன்ற ஈரவை கூட்டுத்தொடரை கூட்டும் உரிமை யாரிடம் உள்ளது? இந்தியாவில் பாராளுமன்ற ஈரவை கூட்டத்தொடரை கூட்டும் உரிமை யாரிடம் உள்ளது? ஆன்சர், குடியரசுத் தலைவர். ஆன்சர் என்ன? குடியரசுத் தலைவர். கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்களுள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்றத்தின் கீழ் வரும்? ஆன்சர், கல்கத்தா உயர்நீதிமன்றம். ஆன்சர் என்ன? கல்கத்தா உயர்நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் எந்த அடிப்படை உரிமைகளில் தீண்டாமை பற்றி கூறப்பட்டுள்ளது? ஆன்சர், சமத்துவத்திற்கான உரிமை. ஆன்சர் என்ன? சமத்துவத்திற்கான உரிமை. இந்திய அரசியலமைப்பில் எந்த தலைப்பின் கீழ் கிராம பஞ்சாயத்து அமைப்பு தரப்பட்டுள்ளது? ஆன்சர், அரசு நெறிமுறை கொள்கைகள். ஆன்சர், அரசு நெறிமுறை கொள்கைகள். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியை நியமிக்கும் அதிகாரம் உள்ளவர் யார்? ஆன்சர், குடியரசுத் தலைவர். ஆன்சர் என்ன? குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் பதவியும் துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் பொறுப்பை யார் வகிப்பார்? ஆன்சர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆன்சர் என்ன? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி.
திட்ட கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1950. ஆன்சர் என்ன? 1950. குடியரசுத் தலைவரினுடைய பதவி காலம்? ஆன்சர் 5 ஆண்டுகள். ஆன்சர் என்ன? 5 ஆண்டுகள். இந்திய பாராளுமன்றத்தின் கீழ் அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் லோக்சபா. மாநிலத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றம்? ஆன்சர் உயர் நீதிமன்றம். ஆன்சர் என்ன? உயர் நீதிமன்றம். 12வது மக்களவையின் துணை சபாநாயகர் திரு பி எம் சையத் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்? ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸ். ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸ். அரசியலமைப்பு சபையின் நிரந்தர தலைவராக இருப்பவர் யார்? ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மத சுதந்திரம் எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் விதி 25-28. மத சுதந்திரம் 25-28 கூறப்பட்டுள்ளது. இந்திய மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மாநிலங்கள் அவை. ஆன்சர் என்ன? மாநிலங்கள் அவை. இந்தியாவில் முதன் முதலாக அரசு பணியாளர் தேர்வாணையம் யாருடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் என்ன? ஐச்சன் குழுவின் சிபாரிசுக்கு இணங்க அமைக்கப்பட்டது. ஆன்சர் ஐச்சன் குழுவின் சிபாரிசுக்கு இணங்க அமைக்கப்பட்டது. அரசியலமைப்பின்படி மாநில சட்டமன்றத்தின் மேலவையை நீக்கவோ அல்லது உண்டாக்கவோ யாரால முடியும்? ஆன்சர் இந்திய பாராளுமன்றத்தால் மட்டுமே முடியும். யாரால்? இந்திய பாராளுமன்றத்தால். எந்த மாநில சட்டமன்றம் அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இந்திய பாராளுமன்றத்தின் பெரிய குழு எது? ஆன்சர் மதிப்பீட்டு குழு. ஆன்சர் என்ன? மதிப்பீட்டு குழு. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர் இந்திய தலைமை நீதிபதி. ஆன்சர் இந்திய தலைமை நீதிபதி. நெருக்கடி நிலை பிரகடனத்திற்கு பாராளுமன்றத்தில் எத்தனை மாதங்களுக்குள்ள ஒப்புதல் வாங்க வேண்டும்? ஆன்சர் என்ன சொல்லுங்க? 1 மாதத்திற்குள் ஒப்புதல் வாங்க வேண்டும். ஆன்சர் 1 மாதத்திற்குள். துணை குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? துணை குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆன்சர் பாருங்க, பாராளுமன்றத்தில் உள்ள 2 சபை உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு அமைச்சர் யாருடைய நம்பிக்கையை இழந்தால் பதவி விலக கோரலாம்? ஆன்சர் மாநில முதலமைச்சர். ஆன்சர் என்ன? மாநில முதலமைச்சர். அரசியலமைப்பின்படி மாநில ஆளுநர் தன் நடவடிக்கைகளுக்கு யாருக்கு பொறுப்பானவர்? ஆன்சர் முதலமைச்சருக்கு பொறுப்பாவார். மாநில ஆளுநர் வந்து முதலமைச்சருக்கு பொறுப்பாவார். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து ஆலோசித்த பிறகு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். யாரால் நியமிக்கப்படுவது? வந்து குடியரசுத் தலைவரால். ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய கலந்து ஆலோசித்த பிறகுதான் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அடிப்படை உரிமைகளினுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் தனி மனித சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவது. ஆன்சர் தனி மனித சுதந்திரம். இந்திய திட்டக்குழுவின் 1வது துணைத் தலைவர் யார்? ஆன்சர் கிருஷ்ணமாச்சாரி. ஆன்சர் என்ன? கிருஷ்ணமாச்சாரி. நமது இந்திய அரசியலமைப்பு நமக்கு எத்தனை அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கிறது? ஆன்சர் 6.
ஆன்சர் என்ன? ஆறு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள எந்த திருத்தம் பஞ்சாயத்துகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கியுள்ளது? ஆன்சர் 73வது. ஆன்சர் என்ன? 73வது. சோசலிஸ்ட் மற்றும் செக்குலர் என்ற வார்த்தை அரசியலமைப்பின் முகவுரையில் எந்த அரசியலமைப்பு திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 42வது திருத்தம். ஆன்சர் என்ன? 42. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1946. ஆன்சர் என்ன? 1946. இந்தியாவில் பாராளுமன்ற அரசாங்கமானது பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது. எங்கிருந்து பெறப்பட்டது? பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவினுடைய தலைவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். ஆன்சர் என்ன? அம்பேத்கர். பொதுவாக மாநில ஆளுநரினுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 5 ஆண்டுகள். ஆன்சர் என்ன? 5 ஆண்டுகள். ஆபிரகாம் லிங்கன் இதற்கு வித்திட்டார், அதாவது எதற்கு வித்திட்டார்? ஆன்சர் பாருங்க, அடிமைத்தனத்தை அழித்தல். ஆன்சர் அடிமைத்தனத்தை அழித்தல். சிறு அரசியலமைப்பு என்று எதனை அழைக்கிறோம்? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். ஆன்சர் என்ன? 42வது சட்ட திருத்தம். மத்திய பொதுப்பணி தேர்வாணையம் தன் செயல்பாடு குறித்த ஆண்டறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் என்ன? குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் பெற்றிருப்பது பெயர் அளவிலான அதிகாரம். ஆன்சர் என்ன? பெயர் அளவிலான அதிகாரம். இந்திய குடியரசுத் தலைவரின் தேர்தலுக்கு நிர்ணயிக்கப்படும் அதிகபட்ச வயது? ஆன்சர் வயது வரம்பு இல்லை. ஆன்சர் என்ன? வயது வரம்பு இல்லை. மேலவையினுடைய தலைவர் யார்? மேலவையினுடைய தலைவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் என்ன? குடியரசுத் தலைவர். இந்திய துணை குடியரசுத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? இந்திய துணை குடியரசுத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் பாராளுமன்ற இரவை உறுப்பினர்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆன்சர் என்ன? பாராளுமன்ற இரவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே இடம்பெற்றிருக்கும். ஸோ செகண்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான விடையளிக்க முடிந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.